ஹே காய்ஸ், ஸ்விட்ச் 650 எல்லோரும் இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையம்போட ஸ்பீட் 400 மாடல் தான். ஸோ இந்த ட்ரையம் ஸ்பீட் 400 வந்து லான்ச் ஆகிடுச்சுங்க, ஆயி மோர் தென் 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதோட அக்ரெசிவ் ப்ரைசிங் தான் வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் 223,000 லான்ச் பண்ணாங்க எக்ஷோரூமாக ஃபார் ஃபஸ்ட்டு 10,000 கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் இப்போது 233,000 ஆகிடுச்சு. ஏன்னா 10,000 வந்து ஒன் ஆர் டூ டேஸ்லேயே ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ 233,000 வந்து இப்போ எக்ஷோரூம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 287,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருதுங்க. 87 சம்திங் நான் எக்ஸாக்ட் நம்பர் நான் இமேஜஸ் ஆட் பண்ணுற பாருங்கள். பெங்களூரில் தான் ஜாஸ்தி. ஸோ 3 லேக் மேலே போகுதுங்க. ஸோ ஷோரூம்ஸ் வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கர்நாடகாவில் பெங்களூர், கேரளாவில் கொச்சி, இங்கே மட்டும்தான் இருக்குங்க. சவுத்தில் ஆந்திராவில் ஹைதராபாத் அந்த மாதிரி மெயின் ஹைதராபாத்தில் இருக்கும். ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்டேட்டுக்கு ஒரு ஷோரூம் தான் இருக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் பஜாஜ் மூலயமா வந்து ட்ரையம் ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணலான்னு இருக்காங்களாமா. சரி, ஓகே. இப்போ இந்த வண்டி வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூவாக பார்த்துக்கலாம். லைக் இந்த வண்டி வந்து வந்து சூட்டபிளாக இருக்குமா, லைக் ஒரு 400 சிசியில் பெஸ்ட் கிளாஸாக இருக்கா கம்பேர் டு டாமினாராக இருக்கட்டும், இல்லை கேடிஎம் 390 டியூக்காக இருக்கட்டும். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி எந்தளவுக்கு வந்து அவுட் பர்ஃபார்மாக இருக்குது, இல்லை எந்தளவுக்கு இதோட ரிலையபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மெயினாக தான் ஸோ ஸ்பீட் 400. ஸோ இது வந்து ட்ரையம்போட கம்ப்ளீட் இன்ஜினுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேம் இல்லை ஃபஸ்ட்டு ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாமினர் இன்ஜின் இல்லைன்னா டாமினர் இன்ஜின் தான் எடுத்து போட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க. அது எப்படி அப்படி பேசலாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் டாமினர் இன்ஜின் கம்ப்ளீட்டாக வேறு, இது கம்ப்ளீட்டாக வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஸ்ப்ராக்கெட் வருது டாமினருக்கு. டாமினர் மற்ற பைக்ஸ் இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் ஸ்ப்ராக்கெட் வரும். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஸ்ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஸ்ப்ராக்கெட் அவுட்புட் கியர் ட்ரைவே பார்த்திங்கன்னா வெளியே தான் எடுத்திருக்காங்க, ரைட் சைடு தான் எடுத்திருக்காங்க. பழைய புல்லட்டில் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் வரும். ஸோ வந்து அப்படிங்கும்போது எப்படி இப்படி டாமினர் இன்ஜின்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அது ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு 900 இல்லைனா ஸ்கிராம்பிளர் 900 சிசி ட்ரையம் போகிறது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இமேஜஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த இன்ஜின் மாதிரி அப்படியே இருக்குது. ஒரு 400 சிசிக்கு எந்த மாதிரி இன்ஜின் கொடுக்க முடியும், அந்த ட்ரையம்போட இன்ஜின் எப்படி அப்படியே டிரைவ் பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பஜாஜும் சரி ட்ரையம்பும் சரி அவங்க கொலாபரேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேபி ஒரு ட்ரையம்ப் வந்து டீல் பண்ணியிருக்கலாம். லைக் எனக்கு வந்து ஒரு 400 சிசி வந்து இந்தியாவில் வந்து நான் சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 400 சிசிங்கிறது தான் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பைக் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க ப்ரிஃபரபிளாக. ஏன்னா அதுக்கு மேலே வந்து காஸ்ட்லியாக இருக்கிறனால யாரும் வாங்குறதில்ல. ஸோ அப்படின்னுங்கும்போது அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஸோ எந்த வெண்டார் பிடிக்கலாம் அப்படிங்கும்போது பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து சீரியஸ்லி அவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பாயிண்ட். ஸோ அதனால் பஜாஜ் டீல்னால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் செய்யக்கூடிய பார்ட்ஸாக இருக்கட்டும் வண்டியே இருக்கட்டும் எல்லா ஸ்பேர் அண்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பஜாஜ் எங்கெல்லாம் வெண்டாஸ் வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் தான் இந்த ட்ரையம்போட இந்த 400 மட்டும் சொல்கிறேன். மற்றபடி ஹையர் சிசிஸ் எல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வேறு. இந்த 400 ஸ்கிராம்பிளர் 400 இந்த ரெண்டு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் செய்கிறாங்க. ஸோ டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையம் கொடுத்துருவாங்க. பஜாஜ் பார்த்திங்கன்னா வெண்டாரு ப்ளஸ் டெக்னாலஜி அவங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க. மேபி இதை வச்சு வந்து ஃப்யூச்சரில் பஜாஜ் ஓனாக வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம், அவங்க ஸ்டைலில் ஏதாவது பண்ணலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த டீல். ஸோ அதனால் டாமினார் இன்ஜின் இல்லை, ட்ரையம் இன்ஜினே தான். பட் வெண்டார்ஸ் எல்லாமே டாமினாருக்கு பஜாஜுக்கு என்ன வெண்டார்ஸாக இருந்தாங்களோ ஸோ அவங்களே தான் இது பண்ணுறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் நல்லா தாங்க இருக்கும், அதில் எந்த மாற்ற கருத்தும் இருக்காது. ஒரு 400 சிசி நீங்கள் டாமினாரோ இல்லை டியூக் 390 என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டி இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். பட் ஒன்லி திங், ஷோரூம்ஸ் கம்மியாக இருக்குது, அது ஒன்று திங். அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா அதுவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஜாஜ் மூலயமா லைக் ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா சர்வீஸ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பஜாஜ் வந்து இதெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. லைக் ப்ரொடக்ஷன் ஓரியன்டானது எல்லாமே வந்து பஜாஜ் பார்த்துக்கிறாங்க, டெக்னாலஜி ஓரியன்டாக ட்ரைம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட அவங்களோட டீலிங்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் இட்ஸ் எ லிக்விட் கூல்டு 4-valve DOHC இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் தான், அதாவது டபுள் ஹோவர்ட் கேம்ஷாஃப்ட் 390 இருக்கிற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை டியூக் எஸ் சாரி இப்போ டாமினார் 400 லேட்டஸ்ட் ஐ திங்க் டுவெல் கேம்ஷாஃப்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ஹெட்ல பார்த்தீங்கன்னா 2 கேம்ஷாஃப்ட் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே கொண்டு வரும் கண்டிப்பாக. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ 4 valves ஒரு சிலிண்டர், 4 valves ப்ளஸ் டுவெல் கேம்னுங்கிறதுனால இன்லெட்டுக்கு ஒரு கேம்ஷாஃப்ட், எக்ஸாஸ்ட்டுக்கு 1.5 கேம்ஷாஃப்ட் மூலயமா ரன் ஆகும். ஸோ வந்து மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து எடுக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு 398 சிசி இன்ஜின். ஸோ வந்து 400 ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து போர் அண்ட் ஸ்ட்ரோக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போரோட சைஸ் பெருசாக இருக்குது, 89 mm போர் சைஸ் இருக்குது. ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 64 mm. ஸோ ஸ்ட்ரோக் கம்மியாக இருக்கா, அப்படி கம்மியாக இருக்கிறனால இது வந்து எப்படின்னா ஓவர் ஸ்கொயர் இன்ஜினாக தான் சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் லைக் பிஹெச்பி வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, டார்க் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கோட லென்த் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா டார்க் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இன்ஜின் பொறுத்தவரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் லென்த் கம்மியாக இருக்குது கம்பேர் டு போர் அப்படின்னுங்கும்போது உங்களுக்கு வந்து பிஹெச்பி இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 40 PS பார்
வந்து ப்ரொடியூஸ் ஆகுது விஹெச் வேறு. ஸ்டார்க் பார்த்திங்கன்னா 37 யூனிட் ஆஃப் டார்க். பட் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் இன்ஜின் அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் பிஹெச்பி டார்க் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 37.5 இதுக்கு வந்து 40 பிஹெச்பி. ஸோ பீக் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 8000 ஆர்பிஎம்ல தான் உங்களுக்கு வந்து 40 PS பவர் வந்து கொடுத்துரும், அதிலே கொடுத்துரும். ஸோ டார்க் பார்த்திங்கன்னா 6500 ஆர்பிஎம்லேயே வந்து உங்களுக்கு 37.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கொடுக்குது. ஸோ என்ன சொன்னாங்கன்னா லைக் ஒரு 2000 to 4000 80% ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதனால் பிக்கப் ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க. எஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 to 100 7.2 பவர் ட்ரிஃப்ட்டில் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன், நீங்கள் அது வேணால் பாருங்கள், அதில் போய் பாருங்கள். ஸோ வந்து 7.2 செகண்ட்ஸில் வந்து 0 to 100 ரீச் ஆயிருதுங்க. ஸோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ 12:1 எஸ் ஏன்னா லிக்விட் குயில்ங்கிறதுனால கம்ப்ரஷன் ரேஷியோ நிறையாவே கொடுக்கணும். கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பிஸ்டனை வந்து அந்த ஃபியூல் பேர்ன் பண்ணி அழுத்துமோ சரிங்களா, அந்த சைஸ் அந்த ப்ரெஷர் அந்த எந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணி அழுத்துமோ அதுதான் அந்த கம்ப்ரஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொன்னால். ஸோ இது ஹையராக இருக்கும்போது நல்ல பவர் அவுட்புட் கொடுக்கும். ஸோ 12.1:1 அப்படின்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஜாஸ்தி தான். ஃபியூல் இன்ஜெக்ஷன் எல்லாமே போஷ். ஸோ போஷ் வந்து சொல்லவே வேணாம். ஸோ அவங்க குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னுங்கிறது. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ லைக் ட்வின் எக்ஸாஸ்ட் வர மாதிரி, ஆக்சுவலி ஸ்பீடில் வந்து சிங்கிள், அதுக்கப்புறம் வந்து வேணா உங்களுக்கு வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த அவுட்புட்டில் வந்து கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சசரிஸில், அது வேணா நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம். செயின் வந்து எக்ஸ் டைப் செயின் சொல்லியிருக்காங்க. எஸ் அதில் எக்ஸ் ஓரிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் ஒரு டைப் ஆஃப் எக்ஸ் ரிங். ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா பைக்ஸ்லேயும் அது கொடுக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் லைக் வைஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் மேட்டர். ஸோ வெட்டு மல்டி பிளேட்ஸ் கிளச் பிளேட்ஸ் தான் இருக்குது. அதாவது வெட்டுனா என்னென்னா ஆயில் இன்ஜின் ஆயிலில் ரன் பண்ணக்கூடிய கிளச் பிளேட். ஸோ அந்த கிளச் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லிப் அண்ட் அசிஸ் கிளச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு டக் டக்குன்னு கீர் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து லைக் லாக் ஆகாது, வீல்ஸ் லாக் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்லிப் அண்ட் அசிஸ் கிளச். ஸோ அது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வந்து கியர் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 6 ஸ்பீடு. ஸோ வந்து மொத்தம் 6 கியர் இருக்குது. அண்ட் டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நான் பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா 160 அபோ போயிடுதுங்க. 170 கொஞ்சம் டஃப் கொடுக்குது. ஸோ 160 போயிடுது கண்டிப்பாக. 160 ஐ திங்க் 14 or 15 செகண்ட்ஸ்லேயோ சம்திங் வந்து 160 அட்டைன் பண்ணுது. ஸோ விச் இஸ் ரியலி கிரேட், நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம். ஓகே, ஹைப்ரிட் டியூப்லர் ஸ்டீல் ஃப்ரேம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா எப்போ போல் டியூப்லர் அப்படின்னாங்க பார்த்திங்கன்னா ஸ்டீல் டைப்பில் வந்து டியூப்பில் வந்து செஞ்ச ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப் ஃப்ரேம் அப்படின்னாங்க போது பார்த்திங்கன்னா பின்னாடி ரியர் வீல் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்விங் ஆர்ம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சப் ஃப்ரேம் கேட்டகரியில் தான் சொல்லுவாங்க. சில ஃப்ரேம் வந்து இதுதான் அதோட நாலேஜபிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ ஸ்டீல் ஃப்ரேம் எஸ் டியூப்லர் மேடில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அலுமினியம் அலாயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உண்மையிலும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஸோ அதான் வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்விங்காம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அலுமினியம் அலாயில் வந்து மேக்ஸிமம் வந்து கம்போசிஷன் இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வண்டியோட வெயிட் கம்மி தாங்க. ஸோ அதனால் 176 கிலோகிராம் தான். ஸோ 176 கிலோகிராம் வந்து ரியலி வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது அவங்க. 400 சிசி அப்படின்னாங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஹை காஸ்ட்டு சாசியில் மட்டும் பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப செலவு பண்ணும்போது தான் ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் வந்து ஒரு 176 கிலோகிராம் அப்படின்னாங்க பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மினிமலாக வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஒரு நல்ல ரேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ 17-inch அலாய் வீல்ஸ். ஸோ அதனால் வந்து நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டயர்ஸ் இருக்குது. 17-inch தான் உங்களுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட டயர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து டிசைன் டிசைனாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ ஃப்ரண்ட் வந்து 110 செக்ஷன். ஸோ வந்து நல்ல ப்ராடர் அண்ட் ரியர் வந்து 150 செக்ஷன். ஸோ உங்களுக்கு டயர்ஸ் வந்து பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி டயர்ஸ் வேணால் போடலாம் 17-inch ரிம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வந்து 43mm அப்செட் டவுன் ஃபோக்ஸ். எஸ் 140mm ட்ராவல் சொல்கிறாங்க. ஸோ 43mm நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்க்கு தான். அந்த டயா பார்த்தீங்கன்னா லைக் 43mm இருக்கும் இதோட டயா பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ நல்ல ஹெவியான ஃபோர்க்ஸ் தான், 140mm ட்ராவல். எஸ் சஸ்பென்ஷன் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக் ஃபார் இந்தியன் ரோட்ஸுக்காக கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியர் சைடு பார்த்தீங்கன்னா 130mm ட்ராவல் இருக்கக்கூடிய மோனோ ஷாக்கு. ஸோ அது வந்து கேஸ் ஃபில்டு தான், கேஸ் மோனோ ஷாக். ஸோ நீங்கள் வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைட் கம்பேட்டபிலிட்டி பண்ணிக்கலாம். ஒன்லி திங் என்னென்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக இருக்குது இந்தியன் ரோட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா பம்ப்ஸ்லலாம் உங்களுக்கு ரொம்பவே வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அதுதான் ஒரு ரீசன் ஷாக் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதான் ரீசன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்ஸு ரியர்லாம் பார்த்திங்கன்னா 300mm, ரியர் வந்து 230mm. ஸோ பின்னாடி வந்து சிங்கிள் டிஸ்க்கு, முன்னாடி வந்து 4 பிஸ்டன் ரேடியல் கேலிபர்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பிஸ்டன் அப்படின்னுங்கிறது நான் நேரில் பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா வந்து லைக் மோஸ்ட்லி 2 பிஸ்டன்ஸ் இருக்குங்க,
ஃபோர் பிஷ்னுங்கும்போது அந்த கேலிபரோட லென்த் வந்து அந்த டிஸ்க் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த பிரேக் கேலிபர் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக இருக்கும். பட்டு நான் அது கொஞ்சம் நேரில் பார்த்தா தாங்க கரெக்டாக சொல்ல முடியும். ஃபோர் பிஸ்டன் சொல்லியிருக்காங்க இவங்க, ஸோ அது ஒன்று இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் கேலிபர் லைக் ஏன்னா எவ்வளோ பிஸ்டன் சொல்ல, மேபி அது ஒன் சிங்கிள் பிஸ்டனாக இருக்கலாம். ஆனால் ரியருக்கு வந்து மேக்ஸிமம் டுவைஸ் பிஸ்டன் தான் தருவாங்க, அதுக்கு மேலே வந்து பைக்கில் இருக்காது. ஃப்ரண்ட்டுக்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாங்க அது எவ்வளோ பிஸ்டன் அப்படின்னு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரேக் ஆங்கிள் 24.6 டிகிரி. ஸோ வந்து ஐ திங்க் இது கம்மியாக இல்லை இப்போ ஜாஸ்தியாக தெரியல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் டேங்க்கில் பார்த்திங்கன்னா வந்து டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லெஃப்ட் ரைட் திருப்பும்போது டேங்க்கில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க டேங்க்கில், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த லெஃப்ட் டு ரைட் வந்து டில்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு டேங்க்கில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு ஷேப் குழி மாதிரி கொடுத்துருப்பாங்க டேங்க்கில் ஃப்ரண்ட்டில். அது அது ஓகே, பெருசாக தெரில, பட் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸ், ஒரு சிட்டிக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ 13 ஆவரேஜாக நிறைய பைக்ஸில் 13 லிட்டர்ஸ் அப்படின்னுங்கிறது இருக்குது. ஓட்டிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாமினா 400 எந்தளவுக்கு கொடுக்குமோ அந்த ரேஞ்சில் இதுவும் கொடுக்கும். ஸோ ஒரு 30 பிளஸ் கிடைக்கலாம். டீசெண்டாக ஓட்டிங்கன்னா 30 கிட்டே வரும், 30 பிளஸ் வந்து கிடைக்கலாம். உங்களுக்கு ஹைவேஸில் ஒரு 100 மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக ஒரு 30 பிளஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரேஞ்சில் கிடைக்கலாம். 31, 32, 33 இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கலாம். ஆனால் 30 உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது 400 cc அப்படிங்கிறதுனால. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தாங்க. ஸோ சர்வீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 16,000 ஒன்ஸ் இல்லைனா 1 இயர் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும். பட்டு இப்போ அதுதான் அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் இவங்க நிறையா பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். பார்ப்பாங்க எவ்வளோ சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் என்னென்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து ஸ்பீட் 400 பற்றி. எனக்கு இது தவிர எக்ஸ்ட்ராவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே LEDஸாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக இருந்தது, ப்ரீமியமாக இருந்தது. ரேடியேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கூலிங் வைஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்ப்போங்க வண்டி வந்து எனக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்க நீங்களே யாராவது ஓன் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் பிங்க் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். ஸோ நானும் ஓட்டி பார்த்துட்டு வண்டியை பற்றி பேசுவோம். ஸோ வீல் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா 1377 mm. ஸோ 1377 mm அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆவரேஜாக ஒரு ஸ்ட்ரீட் பைக்குக்கு வந்து இந்த எம்எம்மில் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நாட் அ பிக் டீல். ஸோ நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து லைக் மனுவர் இல்லைனா டேர்னிங் பண்ணி ஓட்டணும், கொஞ்சம் வந்து சிட்டியில் ஓட்டணும் அப்படின்னும்போது இந்த எம்எம் வீல் பேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் அங்கே இருக்கும். ஸோ நாட் அ பிக் டீல். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டேன், டெக்னிக்கலாக பேசி சொல்லியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் மெசேஜ் ஒன்றா பண்ணுங்கள், நான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். உங்களுக்கு நான் வாய்ஸ் நோட்டே கூட கொடுப்பேன், நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அ லாட், பை.